இது வந்து ஒரு புனிதமான தருணம். செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவிட்டி, வழிபாடுகள் எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு அருமையான ஒரு நேரம் நவராத்திரி. 9 ராத்திரிகள் பெண்களுக்காகவே. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, மற்ற மாநிலங்கள்லையும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த 9 ராத்திரிகளையும் தேவி அம்சம், அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, 3 சக்திகளையும் வணங்கும் வகையில் இந்த நவராத்திரியை நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். அண்ட் நம்ம ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கொலு பொம்மை. விதவிதமான அழகழகான கொலு பொம்மைகளை வச்சு எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அழகான தாம்பூலம், அதாவது வெத்தலை பாக்கு கொடுத்து, கொஸ் சுண்டல் ஸ்வீட், இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா, இட்ஸ் அ வெரி நைஸ் வே ஆஃப் இன்டராக்டிங் வித் பீப்புள். நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வந்து எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு 4 பேர் கூடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர் ஃபெனாமினன் ஆயிட்டு இருக்கு. அன்லெஸ் இட்ஸ் சினிமா ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒரு கான்சர்ட் அந்த மாதிரி, சும்மா போய் ஒருத்தங்களை வீட்டில் சந்திக்கிறது, 4 பேர் உட்காந்து பேசுறதுங்கிறது ரொம்ப ரேர். பட் இந்த நவராத்திரி கொலு சமயத்தில் அந்த இன்டராக்ஷன், அந்த சோஷியலைசிங் அழகாக நடக்கும். அழகழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்கவுங்க என்ன புது பொம்மை வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரி கொலு வச்சிருக்காங்க, அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த தீமேட்டிக் கொலுஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வைக்கிறாங்க எல்லாரும். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், எல்லா ஊர்லேயும் இப்போ இந்த நவராத்திரி டைம் வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டாக ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கொண்டாடுறாங்க. 9 நாள் நவ துர்கைகளையும் வணங்குற வழிபாடுகள் இருக்கு. அண்ட் எல்லா கோயில்கள்லையும் அழகான வழிபாடுகள், எல்லா கோயில்லையும் கொலு வைக்கிறாங்க. அங்கங்க கச்சேரி, டான்ஸ், பாட்டு, நாடகம், கலைகள், அதாவது நம்ம தர்மத்துல வந்து கலைகளோட இணைஞ்சுதான் வழிபாடே. பக்தி தனி, கலை தனி கிடையாது. கலையோட சேர்ந்துதான் நம்ம பக்தியை வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். மக்களும் அதை அந்த கலைகளை ரசிக்கும் அந்த வகையில் பக்தியையும் கடவுளுக்கு செலுத்துவாங்க. இது வந்து இட்ஸ் எ மிக்ஸ். ஆர்ட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் பக்தி இன் அவர் சனாதன தர்மா. ஸோ அதையும் நம்ம வந்து இங்க பார்ப்போம் இந்த 9 நாள். நீங்க கல்கட்டா பக்கம் போனீங்கன்னா மா துர்கா, கல்கட்டா காளி விக்கிரகங்கள், அந்த அந்த வே தே மேக் தோஸ் டால்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். எவ்ரி டே கல்கட்டா பூரா டான்ஸ், பாட்டு, ஆரத்தின்னு நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் போய் அதை கடல்ல கரைப்பாங்க. விசர்ஜன் அப்படிங்கறத மா துர்கா காளி அவங்களுடைய அந்த விசர்ஜன் நடக்கும். அப்புறமா கொஞ்சம் நார்த்ல இன்னும் சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா தசரா, ராமர் ராவணரை வென்ற தருணம், அது வந்து ரொம்ப சிறப்பா பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஜி ஆஃப் ராவணரை கிரியேட் பண்ணிட்டு இங்கேந்து அம்பு விட்டு அது வந்து வெடிக்கும், பட்டாசோட சேர்ந்து அப்படியே வெடிக்கும். அப்ப எல்லாரும் ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு கத்துவாங்க. நான் கான்ட்ரவர்சிக்கு சொல்லலீங்க, நிஜமாவே நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது நடக்கும். இங்க 9 நாள் கொண்டாடும் பொழுது இந்த 9வது நாள் வந்து ரொம்ப 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 சிறப்பா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதாவது கலைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன கலையில ஈடுபட்டிருக்கோமோ அந்த கலையில நம்ம யூஸ் பண்ற அந்த பொருளை சுவாமி கிட்ட வச்சு பூஜை பண்றதுங்கிறது வழக்கம். காருக்கு பூஜை போடுவோம், பைக்குக்கு பூஜை போடுவோம். ஏன்னா நம்ம வாகனங்கள், நம்மளை கூட்டிட்டு போற வாகனங்களை மதிக்கணும், வணங்கணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம தர்மத்துல எவ்ரி திங் இஸ் இன்டெகிரேட்டட், எவ்ரி திங் இஸ் காட். தனியா கடவுள்னு கிடையாது, எல்லாமே கடவுள் தான். எல்லாரும் ஆபீஸ் இடங்கள்ல பூஜை போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படியே கழகட்டும் நம்ம ஊர்ல அந்த ஆயுத பூஜை சமயத்துல எல்லா பக்கமும். அண்ட் பூஷணி சுத்தி போடுவோம், திருஷ்டிகள்லாம் கழியணும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போகணும், பாசிட்டிவிட்டி வரணும் அப்படின்ட்டு. அடுத்த நாள் விஜயதசமி, அதாவது அம்பாள் எல்லா அசுரர்களையும் வென்று ஜெயிச்சு அப்படி கோலாகலமா நிக்கிற அந்த காட்சி தான் விஜயதசமி. விஜயதசமிக்கு இங்க நம்மளுடைய எஸ்பெஷலி சவுத்துல பாத்தீங்கன்னா கலைகளை ஆரம்பிக்கும் தினமாகவும் அதை வந்து கொண்டாடுவோம். அதாவது ஒரு கிளாஸ்ல போய் ஒரு மியூசிக் கிளாஸோ இல்லை டான்ஸ் கிளாஸோ இல்லை ஒரு பெயிண்டிங் கிளாஸோ என்ன கிளாஸா இருக்கட்டும் கத்துக்கிறதுக்கு சேர்க்கணும்னா அந்த விஜயதசமி அன்னைக்கு சேர்த்தா ரொம்ப ஆஸ்பிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு விஜயதசமி ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா நாங்கள் போய் எங்கள் குரு அவங்கள பார்த்து வணங்கி ஒரு 10 நிமிஷமாவது பாடுறதோ ஆடுறதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா விஜயதசமி அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி அருமையான தருணங்கள் நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து எல்லாமே பூஜா ஹாலிடேஸ் அப்படின்வாங்க. அது ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து அதை அப்படி ஓரங்கட்டிட முடியாது. இட் இஸ் மோர் செலப்ரேஷன், அதுக்காக லீவ் விடுறது தான்.
கோயில்களுக்கு போகணும், கொலுகளுக்கு போகணும், கச்சேரி டான்ஸ் இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும், பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடணும், விஜயதசமியை சிறப்பாக கொண்டாடணும், அக்ராஸ் த கண்ட்ரி துர்கா பூஜா, ராம்லீலா இதெல்லாமும் நடக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 10 நாளும் குஜராத்தில் நடக்கிற அந்த டாண்டியா. அதாவது கிருஷ்ணரும் அவரது கோபிகளும் கோபர்களும் எல்லாரும் சேர்ந்து ஆடும் அந்த தருணம், அதுதான் ஐதீகம். எல்லாரும் டாண்டியா, எவ்ரி டே அங்கங்கே அங்கங்கே டாண்டியாஸ் நடக்கும். அது இப்போது நம்ம சென்னையிலேயே கூட நடக்குது டாண்டியாஸ். ஸோ இதெல்லாமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், பட் த சேம் கோல், த சேம் கான்செப்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அதனால் இந்த நவராத்திரியும் எல்லாரும் சந்தோஷமாக சிறப்பாக எந்த நோய் நொடியும் இல்லாமல், மாஸ்கை போட்டுக்கிட்டு வெத்தலை பாக்கு வாங்கக்கூடிய நிலைமை இல்லாமல் நிம்மதியாக போய் எல்லாரையும் சந்தித்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா கடவுள்களையும் வழிபட்டு அந்த பூஜைகளை அழகாக செய்வோம். வாழ்க நம் தர்மம், வாழ்க பாரதம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.